ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்துட்டு சண்டே. நம்ம காலையில எழுந்திரிச்சு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் என்ன சமையல் அப்படின்றதான் இன்னைக்கு வந்து வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்து நம்ம மட்டன் கறி, அதுக்கப்புறம் உப்பு, சீரகம், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து குக்கரில் நல்லா கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுட்டோம். இது வந்துட்டு ஒரு 5 விசில் 6 விசில் வந்து வரட்டும். நம்ம கறி வெந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பட்டை, கறி மசாலா பட்டை. இந்த பட்டை தான் குழம்புக்கு ரொம்ப முக்கியம். இது போட்டால் தான் வந்துட்டு குழம்பு கறி குழம்பு மாதிரியும் வாசனை வரும். நம்ம வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து பாத்திரத்தை சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டா என்னங்கிற கடலையே காணா என்ன கடலையா கடலையை அரைச்சா வந்துடும் எனக்கே உளருது நீ கொடுத்த சூப்பு என் வாய் உளருது அடுப்பு கொண்டாங்களே அடுப்புக்கு எதுவும் ஆகல இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல கிளைக்கு எதுவும் ஆகல நம்ம கட் பண்ணி சரி பிளாஸ்டிக் பேப்பரோட போயிடுச்சு மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கடலை நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. என்ன சேர்த்துக்கலாம், எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கறி மசாலா பட்டை, பெருசோம்பு, அந்த பட்டை வகை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்க வேண்டியதான். இப்போ இது வந்துட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம். அதை சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து தக்காளி மசிகிற அளவு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். உடனே கிளறினதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இது வந்து மட்டன் மசாலா, அதுவும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நம்ம சேர்த்துடலாம். தண்ணியோடய சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா உருட்டை நல்லா கிளறி விட்டுடலாம். கிண்டிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கறி வேகும்போது வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா கசகசா, இது வந்து நம்ம தேங்காயில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வாசனை வருது.
நம்ம வந்து இப்போ ஒரு கலரி கலரிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயவும் சேர்த்துடலாம். நம்ம எதுக்காக கசகசா தேங்காய் அரைக்கும்போது சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா வாசனை வரும், நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சும்மா சாதாரணமாக தேங்காய் ஊற்றுற விட கசகசா சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்புக்கும் இதே மெத்தடு தான், தேங்காய் அரைச்சி ஊற்றுற முறை. வந்துட்டு எப்பயுமே மட்டன் கறி வாங்கும்போது கொழுப்பு கறியோட சேர்த்து வாங்குங்க, அப்போ தான் வந்துட்டு மட்டன் வந்து எப்பயுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே மட்டன் குழம்புல வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.